ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி லெர்னர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கறோம்னா, டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம், குரூப் டூ எக்ஸாம், அப்புறம் மற்ற இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான முக்கியமான தேவைப்படுற வினாவளிகளோட தொகுப்பு வந்து பார்க்கலாம். இது வந்து புதிய பாடத்திட்டத்தின்படி எடுக்கப்பட்டது. மொதல் கொஸ்டின், திருக்குறளில் உள்ள பொருட்பாலில் அமைந்துள்ள அதிகாரிகளின் எண்ணிக்கை எத்தனைனா 70. ரெண்டாவது கொஸ்டின், கொடுக்கப்பட்ட சொற்களை வந்து அகர வரிசைப்படுத்துக, எது கரெக்டாக? மந்திரி, மயில், மருகன், மல்லை. அடுத்தது மூணாவது கொஸ்டின், சித்திரக்கார புலி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா மகேந்திரவர்மன். நாலாவது கொஸ்டின், கணினியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா சார்லஸ் பாபேஜ். ஐந்தாவது கொஸ்டின், சீனிவாச காந்தி நிலையம் அமைத்தவர் யாருன்னா அம்புஜத்தம்மாள். அடுத்தது ஆறாவது கொஸ்டின், வரகுண பாண்டியனிடம் அமைச்சராக இருந்தவர் யாருன்னா புகழேந்தி. அடுத்து ஏழாவது கொஸ்டின், நலவெண்பாவில் அமைந்துள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை? 431. அடுத்து எட்டாவது கொஸ்டின், தேம்பாவணியின் ஆசிரியர் யார்னா வேர்மா முனிவர். ஒன்பது கொஸ்டின் வந்து, சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர் யார்னா அடியாருக்கு நல்லார். பத்தாவது கொஸ்டின் வந்து, சச்சிதானந்தன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்னா இலங்கை. பதினோராவது கொஸ்டின், மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எப்போனா 1981. பன்னிரெண்டாவது கொஸ்டின், முல்லை நிலத்தில் டேஸ் என்னும் வீர விளையாட்டு நடைபெற்றதுன்னா ஏறு தழுவுதல். பதிமூணாவது கொஸ்டின், மயிலுக்கு போர்வை போர்த்தியவன் யாருன்னா ஊர்த்திய வள்ளல்னா பேகன். அடுத்து பதினாலாவது கொஸ்டின், தலப்புராணங்கள் பாடுவதில் வல்லவர் யார்னா மீனாட்சி சுந்தரனார். பதினைந்தாவது கொஸ்டின், பாளையங்கள் அமைத்து பாடுவது ஆட்சி செய்தவர் யார்னா நாயக்கர்கள். பதினாறாவது கொஸ்டின், தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் யாவைனா திருக்குறளும் கம்பராமாயணமும். பதினேழாவது கொஸ்டின், எட்டு தொகையில் அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் எதுனா பரிபாடல். பதினெட்டாவது கொஸ்டின், விழுதும் வேறும் என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எதுனா அழகின் சிரிப்பு. இது பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு குடும்பம், இதெல்லாம் யார் எழுதுனா பாரதிதாசன். அடுத்தது பத்தொன்பதாவது கொஸ்டின், டென் லிட்டில் ஃபிங்கர்ஸ் என்னும் நூலின் ஆசிரியர்னா அரவிந்த் குப்தா. இருபதாவது கொஸ்டின், புதிய விடியல்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா தாரா பாரதி. இருபத்தோராவது கொஸ்டின், தூரத்து ஒளி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்னா கவ் முத்தழகர். இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின், பிரெஞ்சு குடியரசுத் தலைவராக செவாலியர் விருது பெற்ற கவிஞர் யார்னா வாணிதாசன். பிரெஞ்சுனா வாணிதாசன். இருபத்தி மூணாவது கொஸ்டின், அன்னபூர்ணி புதினத்தை வந்து படைத்தவர் யார்னா சச்சிதானந்தன். இருபத்தி நாலாவது கொஸ்டின், உரையிடப்பட்ட பாட்டுடை செயல் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். இருபத்தைந்தாவது கொஸ்டின், கிறிஸ்துவ கலை களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது எதுனா தேம்பாவணி. உரையிடப்பட்ட பாட்டு செயல்னா திருப்பதிகாரம், கிறிஸ்துவ கலை களஞ்சியம்னா தேம்பாவணி. அடுத்து இருபத்தாறாவது கொஸ்டின், தொட்டால் சினிங்கின் அறிவியல் பெயர் எதுனா மைமூச பியூடியா. இருபத்தி ஏழாவது கொஸ்டின், இந்திய தந்தி தாவரம் என அழைக்கப்படும் தாவரம் எதுனா டெஸ்மோடியம் கைரான்ஸ். இந்திய தந்தி தாவரம் டெஸ்மோடியம் கைரான்ஸ். இருபத்தி எட்டாவது கொஸ்டின், தொழு கண்ணி என அழைக்கப்படும் தாவரம் எதுனா டெஸ்மோடியம் கைரான்ஸ். இந்திய தந்தி தாவரம் அப்புறம் தொழு கண்ணி ரெண்டுமே எதுனா டெஸ்மோடியம் கைரான்ஸ். இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின், தாவரங்களில் வெப்பமுறு வளைதல் என்ற திசைச்சார தூண்டல் பிரிவிற்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டு எதுனா டுலிபா சிற்றினம். அடுத்து முப்பதாவது கொஸ்டின், சில தாவரங்கள் பூச்சிகள் மற்றும் விலங்கினையும் தவளையும் உண்ணுகின்றன, இத்தாவரங்கள் வந்து சிறந்த எடுத்துக்காட்டு எதுனா மேற்கூறிய அனைத்தம். நெப்பந்தஸ், ட்ரெஸ்ஸிரா, வீனஸ், பூச்சி பிடிப்பான். இது எல்லாமே எதுக்காக வந்து பூச்சி உண்ணுதுன்னா நைட்ரஜன் சத்தை வந்து அதுங்க வந்து தேவைப்படுது அதனால். அடுத்து முப்பத்தி ஓராவது கொஸ்டின், நடுக்குமுறு வளைதல் என்ற திசைச்சார தூண்டல் அசைவிற்கு வந்து மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எதுனா டயோனியா மெக்சிபுலா. அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின், போட்டோ சிந்தசிஸ் என்பதன் பொருள் என்னென்னா ஒளியின் உதவியால் உருவாக்குதல். அடுத்து முப்பத்தி மூணாவது கொஸ்டின், சூரிய ஒளி கடலில் டேஸ் மீட்டர் முதல் டேஸ் மீட்டர் வரை ஊடுருவ இயலுன்னா 100 முதல் 200 மீட்டர் வரை. அடுத்தது முப்பத்தி நாலாவது கொஸ்டின், பசிபிக் பெருங்கடலில் பசுங்கந்தக பாக்டீரியங்கள் வாழ்வதை கண்டறிந்தவர் எந்த பல்கலைக்கழகத்தினை சார்ந்தவர்கள்னா அரிசோனா மாநில பல்கலைக்கழகம். அடுத்தது முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின், அசாதாரண சூழ்நிலையில் வாழ்வதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழும் உயிரினம் எதுனா பாக்டீரியங்கள், அதாவது பசுங்கந்தக பாக்டீரியங்கள். அடுத்தது முப்பத்தி ஆறாவது கொஸ்டின், பொதுவாக தாவரம் வந்து உறிஞ்சும் நீரில் எத்தனை சதவீதம் மட்டுமே கார்போஹைட்ரேட் உற்பத்திக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறதுனா 0.1%. அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஸ்டின், ஒரு மக்காச்சோள தாவரம் தனது வாழ்நாளில் டேஸ் அளவு நீரினை வந்து நீராவியாக வெளியேற்றம்னா 54 கேலன். அடுத்தது முப்பத்தி எட்டாவது கொஸ்டின், ஊசிலி தாவரங்கள் எவ்வகையான வடிவங்களை சார்ந்துள்ளன? பிரமிடு வடிவங்கள்.
அடுத்தது 39வது கொஸ்டின், புவிக்கோளத்தில் அதிக அளவு பலிவு தன்மையுடன் தன்மையுடைய நில அமைப்பினை வந்து பெற்ற இடம் எதுனா, அது அமேசான் பகுதி. புவிக்கோளத்தில் வந்து அதிக அளவு பலிவு தன்மையுடைய நில அமைப்பினை பெற்ற இடம் எதுனா அமேசான் பகுதி. அடுத்து 40வது கொஸ்டின், ஒளியின் தூண்டுதலால் ஏற்படும் தாவரத்தின் திசைசாரா வளைதல் நிகழ்ச்சி வந்து எதுனா ஒளியுறு வளைதல். அடுத்து 47வது கொஸ்டின், உலகிலேயே அதிவேகமாக செல்லும் புல்லட் ரயிலை சோதனை முறையில் எந்த நாடு இயக்கி உள்ளதுன்னா ஜப்பான். அடுத்து 42வது கொஸ்டின், உலகளவில் மிகச்சிறந்த 10 விமான நிலையங்களில் ஒன்றாக தேர்வாகியுள்ள இந்திய விமான நிலையம் எதுனா ஹைதராபாத் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம். உலகளவில் வந்து 10 விமான நிலையங்கள்லேருந்து இந்தியாவில் இருக்கிற விமான நிலையம் வந்து எது தேர்வாகிருக்குன்னா ஹைதராபாத் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம். அடுத்து 43வது, எந்த நாடு வந்து விரிவான கூட்டு நடவடிக்கை திட்டத்தின் JCPOA ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளதுன்னா ஈரான். அடுத்து 44வது, இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாட்டு கடற்படைகளின் முதற்கட்ட கூட்டு பயிற்சியை வந்து எங்கு நிறைவு பெற்றதுன்னா கோவாவில். 43வது கொஸ்டின், புதுச்சேரியில் வந்து கம்பன் கழகம் சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் எத்தனையாவது கம்பன் விழா துவங்கியுள்ளதுன்னா 54வது. 46வது கொஸ்டின், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை காப்பதில் நாடுகளின் இறையாண்மைக்கு மதிப்பளிக்க இந்தியாவும் டேஸ் உறுதி கொண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார்னா வியட்நாம். அடுத்து 47வது கொஸ்டின், ராஜஸ்தானில் நடைபெற்று வரும் பாலைவன கார் பந்தயத்தில் அதாவது டெசர்ட் ஸ்ட்ராம் முதலிடத்தில் உள்ளவர் யாருன்னா அபிஷேக் மிஸ்ரா. 48வது கொஸ்டின், சர்வதேச அளவில் சமூக வலைதளங்களில் அதிகம் பின்தொடரப்படும் மனிதர்களில் முதல் பட்டியத்தில் உள்ளவர் யாருன்னா ஒபாமா. இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் வந்து சொல்லியிருப்பேன். 2வது இடத்துல யாருன்னா நரேந்திர மோடி, முதல் இடத்துல யாருன்னா ஒபாமா. 49வது கொஸ்டின், 62, 78 இது மேக்ஸ் கொஸ்டின் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஈஸியான அதாவது மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுக்குறோம். மறக்காமல் சேனலோட அப்டேட்டாக இருங்க. இந்த PDFஓட டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு அதாவது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நன்றி.